உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது அகதிகளை சந்தித்ததுண்டா, அவங்க கூட பேசினதுண்டா? ரெண்டு அகதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணம் அகதிகளை மட்டுமே உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலையா? சட்டப்படி ஒரு அகதிக்கு இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி கிடையாது. போனால் போகட்டும்னு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களையும் நம்ம செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் தைரியம் வந்து ஒரு அகதி தட்டி கேட்டான்னா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? இயேசுநாதர் மாதிரி ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் இன்னொரு கன்னத்தை காட்டுறதுக்கு மட்டும்தான் இங்கே அகதிகளுக்கு ரைட்ஸ் இருக்குது. திருப்பி கேள்வி கேட்குறதுக்கு எந்த விதமான தகுதியுமே அகதிகளுக்கு கிடையாது. இது சரியா தப்பா? இந்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து குடியுரிமை கொடுக்கணும்னா பொது வாக்கெடுப்பு, ஐநாவில் கையெழுத்து, இதெல்லாம் சாத்தியமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற படம் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன? விஜய் சேதுபதி மத்திய மாநில அரசுகளுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நடிகர் விஜய் சேதுபதி நடித்த படம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் தேட்டர்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட தேட்டர்கள் ஒதுக்கப்பட்டதாகவே இருக்குது. மக்கள் யாரும் அதை சீண்டி பார்க்கலை அப்படிங்கிற ஒரு வேதனை பெரிய அளவிலான ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன் மக்கள் தேட்டரை நோக்கி வரலை? நிறையா ஷோஸ் வந்து ஏன் கட்டாயிருக்கு அப்படின்னு தேட்டர் உரிமையாளர்கள்ட்ட போய் கேட்டப்போ காசு கொடுத்தவங்க எல்லாருக்குமே திருப்பி வந்து ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் படம் ஓடலை, அதனால் அந்த ஷோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு படத்தை வந்து போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால், படத்தில் திரைக்கதை நல்லாயிருக்கு, பாடல்கள் நல்லாயிருக்கு, நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, புதுமுகமாக ரெண்டு ஹீரோயின் வேறு என்ட்ராயிருக்காங்க, இப்படி எல்லா அம்சங்களுமே இருந்தும் படத்தை ஏன் மக்கள் பார்க்க வரல? அதில் நமித்த ஆடலையே, குத்து சாங் பெரிய லெவலில் இல்லையே, கவர்ச்சிகள் இல்லையே, அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி வருவாங்க? நம்ம ஊர் மக்களுக்கு கலவையான ஒரு விஷயம் இருந்தால் தானே பிடிக்கும். விஜய் சேதுபதி நடிச்சுட்டா பார்க்க வந்துடுவாங்களா? இந்த படத்தோட கதை என்ன? இலங்கை தமிழர்களோட பிரச்சனை, அதுவும் அந்த நாட்டுக்கு முக்கியம். இலங்கையில் மனுஷன் செத்தா என்ன, பொழைச்சா என்ன? அப்போது இலங்கை தமிழர்களோட கதையை பற்றி ஒரு படம் எடுக்கிற அப்படின்னா நான் எதுக்கே அதை பார்க்க வரணும் அப்படின்னு தமிழர்கள் கேட்கக்கூடிய அந்த நியாயமான கேள்வியில் உண்மை இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டெய்லி உப்பு போட்டு சாப்பிட்றோம், நமக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து போய் பார்க்கறது தான் நமக்கு வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கை தமிழர்களுடைய கதையையும் அவங்களுடைய வாழ்வியலை பற்றியும் நம்ம என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் சார்பாக நான் கேட்குறேங்கிறேன். 200 ரூபா கொடுத்து நான் எதுக்கு அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணும்? எனக்கு இருக்கக்கூடிய வேலையில் நான் எதுக்கு இலங்கை தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்கள் கேட்டால் அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. இலங்கையிலேருந்து வந்த தமிழர்கள், இங்கேருந்து இலங்கைக்கு போன தமிழர்கள் எதனால் அங்கேயே இருந்தாங்க, இலங்கை தமிழர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவங்களுக்கு குடியுரிமையே இல்லாமல் இன்றைக்கி நம்ம எப்படி ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அசால்ட்டாக தொலைச்சிட்டு போகிறோமோ, எளிமையாக ஈஸியாக கிடச்சிருதோ, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் தான் யார் அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் வாழ்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட வலியோடையும் வேதனையோடையும் வாழக்கூடிய ஒரு இலங்கை தமிழரோட கதை தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற படம். தமிழக முதல்வர் இடையில கூட ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க, கோரிக்கையும் வச்சுருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது என்ன அப்படின்னா, இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை அந்த படம் உணர்த்தக்கூடிய உண்மை என்ன? அந்த படத்துக்குள்ளே சொல்லப்பட்ட தத்துவங்களும் ஒரு மனிதனுடைய வேதனை, இனம், மதம், நாடு, மொழி இதெல்லாத்தையும் கடந்து நீயும் நானும் வேற இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற வார்த்தை மையத்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியையும் விஜய் சேதுபதியினுடைய குரல்லிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்னதாப்பா இதில் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க டீட்டெயில்டாக பேசு. 1964, 1983, 2009 இந்த மூணு பீரியடில் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, கள்ளத்தோணி வழியாக கேரளாவை கடந்து ஆஸ்திரேலியாவை தாண்டி கனடா, ஐரோப்பிய நாடுகளெல்லாம் குடிபுகர ஆரம்பித்தாங்க. ஏன் அந்த ஊர்லேருந்து அந்த நாட்டிலேருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா, போர் பதற்றம், வாழ்கிறதுக்கு வழி இல்லை,
மொழி பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட விடயங்களை கடந்து அவங்க வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போக வேண்டிய சூழ்நிலை. 1947 முன்னாடி, சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே, இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. மதமும் அதில் ஒரு காரணம், புத்த மதத்தை நிறையா பேர் தழுவிருந்தாங்கங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. இப்படி இருவேறு காரணங்கள் இருந்தாலும், அதுக்கப்புறம் போர் பதற்றத்தினாலையும் வாழவே வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கோம், நாடு மதம் இனம் அப்படின்னு. அந்த வட்டத்துக்குள்ளே அடைபட்டு இருக்கக்கூடிய நம்ம வரக்கூடிய உங்கள் மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அகதின்னு பேர் வைக்கணும். அந்த அகதின்னு பேர் வைக்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய துயரங்கள்லாம் சொல்லி மாளாது. 2009 இலங்கை படுகொலை போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு போராளி ஒருவர் படக்கூடிய துன்பத்தை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கண்டியில் நடந்த அந்த ஈவெண்ட்டை, ஒரு போராளியினுடைய ஒரு பெண் போராளி ரெண்டு கையுமே துண்டாயிரும் வெடிகுண்டு வெடித்ததுனால, கழுத்தில் இருக்கக்கூடிய குப்பியை வந்து எடுத்து சாப்பிட்டு மரணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன வயசு பையன்தான் விஜய் சேதுபதி. தம்பி உதவி பண்ணுங்கோ, இந்த குப்பியை சாப்பிட உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த போராளி கேட்பாங்க. அப்போ விஜய் சேதுபதி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் அந்த குப்பியை எடுத்து அவங்களுடைய வாயில் சாப்பிட்றதுக்காக கொடுப்பாங்க. அதை சாப்பிட்ட உடனேயே வந்து அவங்க இறந்து போகிற மாதிரி அந்த சீன் இருக்கும். எப்படி வந்து ஒரு போராளியோ குப்பியை சாப்பிட்டுட்டு மரணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் படம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க, இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாமில் வாழக்கூடிய பெண்கள் படக்கூடிய துயரங்கள். விசாரணைக்காக ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் சுற்றி வந்து காவல் அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய சட்டையை வந்து மேலாடைகளை எல்லாத்தையும் கலட்டி உட்கார வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருப்பார். மேலாடையே கலட்டி விசாரணை பண்ணுவார். அப்போ அந்த பெண் சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் கேள்வி கேளுங்கோ நான் பதில் சொல்கிறேன், ஆனால் என்னுடைய உடுப்பை சரி செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி தாங்கோ அப்படின்னு. நீ என்ன ஆம்பளை பிள்ளையா, சட்டை போட்டிருக்க, ஏன் சேலைலாம் கட்ட மாட்டியா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பார். அண்ணா எனக்கு உடுப்பு இல்லை, இந்த சட்டையே நீங்கள் உங்களை மாதிரி அண்ணன்கள் கொடுத்த உடுப்பு தான், அந்த அண்ணன்கள் கொடுத்த உடுப்பு என்னுடைய உடம்பை மறைக்கிறதுக்கு தான், ஆனால் நீங்களும் எனக்கு அண்ணன் மாதிரி தான், ஆனால் நீங்களே என்னுடைய உடையை களைஞ்சிருக்கீங்கோ, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கோ, என்னுடைய சட்டையை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு, என்னுடைய உடுப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீன். அப்போது எதிர்த்தா பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அறைய போகிற மாதிரி சீன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுவாங்க, ஏன் இப்படி கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், நீங்கள் என் உடுப்பை அசிங்கப்படுத்திட்டீங்க, ஆனால் நீங்கள் ஏன் என் கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் கோவப்பட்டு அந்த போலீஸ்காரர் குற்ற உணர்ச்சியில் அந்த பொண்ணை அடிக்க வருவார். இதை இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்திலே இருந்து அவங்க திரும்பி நின்று தான் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் போலீஸ்காரங்க கொடுத்துருப்பாங்க. தன்னோட அக்காவுக்கு ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தம்பி போலீஸ்காரங்கக்கிட்ட இருந்த இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை சுட்டுறான். இதை பார்த்த போலீஸ்காரனுடைய பசங்க ரெண்டு பேர் அந்த சின்ன பையனை சுட்டான்ல, அந்த பையனை கொலை செய்கிறதுக்கு துடிக்கிறாங்க. இப்படி தான் இந்த படத்தினுடைய கதை நகருது. ஃபஸ்ட் ஆஃப் புறமே யார் கொலை பண்ணா அப்படிங்கிற சஸ்பென்ஸோடையும், செகண்ட் ஆஃப் அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதில் விஜய் சேதுபதி அப்படிங்கிற கேரக்டர் நல்ல ஒரு இசை வித்வானாகவும், இசை மூலியமாக அந்த உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் எடுத்திருப்பார். ஆனால் தனக்கே அடையாளமாக இல்லாதப்போ, அந்த தனக்கான பெயருக்கான அடையாளமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி தன்னுடைய இசைக்கான அடையாளத்தை உலக அரங்கில் நிரூபிக்க போகிறார் அவர் அப்படிங்கிற கேள்வியோட இந்த படம் நகரும். அதில் செகண்ட் ஹாஃபில் அந்த மர்ம முடிச்சுகளெல்லாம் அழகாக அவிழ்த்து விஜய் சேதுபதி கடைசியில் இலங்கை தமிழர்களுடைய வலியையும் வேதனையையும் ஒவ்வொரு சீன்லையும் சூப்பராக ஃப்ரேமில் காமிச்சிருப்பார்.
திரையில் கதை இருக்கோ இல்லையோ திரையில் பிரம்மாண்டமான ஒரு நடிப்பு இருக்குது விஜய் சேதுபதி மூலமா. இந்த படத்தில் இலங்கை தமிழர்கள் எவ்வளவு மனவேதனையோடு இருப்பாங்க அப்படிங்கிறத விஜய் சேதுபதியினுடைய முகத்தின் மூலியமாக தமிழர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் ரெண்டு சீனு ரொம்ப வழி நிறைந்ததாக இருக்கும். ஒன்று, இலங்கை பாஷையை பேசினாரு அப்படிங்கிறதுக்காகவே விஜய் சேதுபதி அரெஸ்ட் செய்யப்படுவார். அப்போது போலீஸ்காரங்கள்லாம் சுற்றி இருந்துட்டு என்னையா பிரச்சனை, வந்து ரோட்டில் வந்து ஏதோ சின்ன பிரச்சனையா, ஆனால் பிரச்சனை பண்ணது வேற ஒருத்தவங்க உன்னைய கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து எங்கள் ஊர் பாஷை பேசினேன், அதனால தான் வந்து உள்ளே தூக்கி வச்சாங்க. யோ, தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலே பிரச்சனை, இதில் இலங்கை தமிழ் பாஷை வேறு பேசியிருக்க, நேராக வந்து இங்கிலீஷ் பேசியிருந்த அப்படின்னா உன்னை டெல்லிக்கே அனுப்பிச்சி வச்சுருப்பாங்கயா கும்பிடு போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சீன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுடைய நிலைமை, நம்ம நாட்டு மக்களுடைய யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு சீனில் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதியால் திருப்பி அடிக்க முடியும், ஒரு அநியாயம் நடக்குது, அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இளைஞனாக போய் நிற்கும் போது, ஆனால் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது தப்பு பண்ணவங்க நம்ம தமிழர்கள் நம்ம ஊருக்காரவங்க விஜய் சேதுபதியை போட்டு இலங்கை தமிழரை போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும். ஆனால் அந்த இலங்கை தமிழராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியாத நம்ம ஊர் ஆளுங்களை திருப்பி அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த பசங்க போட்டாங்கன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே விசாரணை கிடையாது, எந்த தவறுமே செய்யாமல் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் மேலே தான் கேஸ் போடுவாங்களாம் காவல்துறை. இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காட்சி வந்து தத்ரூபமாக அந்த கதை திரைக்கதை போகக்கூடிய வேகத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மூணு வேளை சோறு சாப்பிட்றதுக்கும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் இங்கே உனக்கு அனுமதி. ரெண்டாவது, நீ படிக்கலாம், உனக்கு இங்கே வேலை கிடைக்காது. படித்து முடித்ததுக்கப்புறம் டிஎன்பிசியில் வந்து இலங்கை தமிழர்களுக்குன்னு முன்னுரிமையாக கொடுக்குறாங்க, இல்லை இலங்கை தமிழர்கள் வேலை போட்டு கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கே வேலை இல்லைன்னு சொல்லி பரத்தி விட்டுறாங்க. இதில் இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமையே இல்லாத அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க? அவன் கல்யாணமாக கூட பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைலாகில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ரெண்டு இலங்கை அகதிகளுக்கு இடையில் திருமணம் பண்ணாங்கன்னா அகதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய கூடாரமாகவே அந்த அகதிகள் முகாம் மாறிடுது அப்படின்னு. பிறக்கிற குழந்தையும் அகதியாக தான் பிறப்பான், அவனுக்கும் சுதந்திரம் கிடையாது. இப்படி நாடற்ற அகதிகள் தாம் பெற்று போடக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே அகதிகளாகவே வாழ்க்கை வம்சாவளியாக வந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு நாட்டில் வாழக்கூடியவன் தாய் மண்ணை விட்டு வெளியே ஏறும்போது இருக்கக்கூடிய வழியை எவ்வளவு தூரம் நம்ம உணர முடியும் நமக்கு தெரில. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து வேலைக்கு வரும்போதும் சரி, சொந்த குடும்ப உறவுகளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, அந்த வழி என்ன, வேதனை என்னங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இனிமே இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கே நமக்கு வழி இல்லைன்னு சொல்லி மூட்டை முடிச்சுகளோட அடித்து துரத்தப்பட்ட ஒருத்தனுக்கு, அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எவ்வளோ வழி இருக்கும், வேதனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊர் ஆளுங்களும் ஒண்டி பிழைக்க வந்தவங்கள்ட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்கிறதும் அவங்கள உதாசீனப்படுத்துகிறதும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிறதுக்கு அவங்கள அடிமையாக பயன்படுத்துகிறதும் எந்த வகையில் நியாயங்கிற யதார்த்தமான கேள்வியை நீங்களும் ஒரு தடவை உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பழைய ரெக்கார்ட் படி 104 அகதிகள் முகாம்கள் இருக்குது. நம்முடைய தமிழக முதல்வர் அகதிகள் முகாம்னு சொல்லாதீங்க, மறுவாழ்வு முகாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே இந்திய நாட்டினர் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு எங்கே இருக்குது மறுவாழ்வுங்கிற யதார்த்தமான கேள்வியும் முன்வைக்க வேண்டியது இருக்குது. 104 அகதிகள் முகாம்களை அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா 94,000 அகதிகள் இன்னமும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமா அந்த இடங்களில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தனுஷ்கோடி பக்கமும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர்கள் ஒரு இடத்துலேருந்து வெளியூருக்கு எக்ஸாம் எழுத போனாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு மாறும்போதும் சரி, போலீஸ்காரர்களுடைய அனுமதி இல்லாமலோ இல்லை போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்க மறுத்தாலோ இல்லை காலதாமதம் ஏற்பட்டாலோ கோயில்களுக்கு பயணம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போக முடியாது. அவங்க கிட்டத்தட்ட சிறை கைதிகள் தான், திறந்த வெளி சிறைகளில் தான் அவங்க வாழ்கிறாங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சட்டவிரோத நுழைவு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது ஏராளம். கள்ளத்தோணி வழியாக வந்தவனுக்கு தான் இந்த கதியா அப்படின்னு கேட்டால், ஃப்ளைட்டில் வந்தவனுக்கும் இதே கதி தான்.
காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன்னு தயவு தாட்சணையே பார்க்காம இலங்கை தமிழர்கள் கொடூரமான முறையில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். மத்திய மாநில அரசுகள் குடியுரிமை பற்றி என்ன சட்டம் சொல்லுது? 1955 குடியுரிமை பிரிவு 5 கீழே பதிவு செய்கிறதுக்கோ தயாருங்கிற அடையாளத்தை பதிவு செய்கிறதுக்கோ குடியுரிமை பெறுவதற்கோ இந்திய அரசு உரிமை கொடுத்துருக்கு. ஆனால் இது யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்தியாவில் 2018 படி உள்ள ரெக்கார்டின் அடிப்படையில் 2,07,070 பேர் வந்து அகதிகளாக வந்திருக்காங்க. 1,95,891 பேர் இதில் அகதிகளாகவும் 11,951 பேர் வந்து புகலிட வாழ் உரிமை கேட்டு அவங்க இந்த இடத்துல குடியுரிமையும் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் UNHCR அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்களால அப்ளை பண்ணி குடியுரிமைக்கான அப்ளிகேஷன் போட முடியும். இந்த தகவல் யாருக்காவது போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஐநா அகதிகள் மாநாட்டில் இந்தியா கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை விஜய் சேதுபதி படத்தின் மூலியமாக கோரிக்கையாக முன் வச்சிருப்பார். அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. CIA அப்படின்னு ஒரு லா வந்து இடையில வந்து சட்டம் வந்து இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன இலங்கை, நம்ம கச்சத்தீவு இலங்கை ஆகட்டும், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான், இந்த ஏரியாக்கள்லேருந்து இருக்கக்கூடிய மறுபடியும் திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு சிறுபான்மையினருங்கிற அடிப்படையில் குடியுரிமை கொடுப்பதற்கு வழிவகை செஞ்சுருக்கு. ஆனால் இதில் இலங்கையினுடைய பெயரை, இலங்கை தமிழர்களுடைய பெயரை மட்டும் இந்த சிஏ சட்டத்தில் கொடுக்கல அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாடு சிஏயை எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ILP இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, வெளிநாடுகளில் இருந்து மியான்மர்லேயோ வங்கதேசத்துலேயோ வாழ வழி இல்லாதவங்க நம்ம எல்லையோர பகுதிகளிலிருந்து உள்ளே வரும்போது அவங்களுக்கு அந்த ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டோட தான் அவங்க கடைசி வரைக்கும் வாழணும். அந்த டைம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க அந்த நாட்டுக்கே போயிடணும். அவங்க மறுபடியும் இந்திய குடியுரிமை வாங்கிறதுக்கான அளவுடு கிடையாது. இப்படியும் நம்ம ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் சட்டங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னா, இலங்கை தமிழர்கள் வந்து இப்போ 2020 வந்து சிஏ ஆக்டில் வந்து இலங்கையை பற்றின எந்த விதமான குறிப்புகளும் இல்லாதது வருந்தத்தக்க நிகழ்வு தான். ஐநா சபையில் இந்தியாவில் வந்து இருக்க இந்து குடியுரிமை கேட்குறவங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஐநாவிலேயே கையெழுத்து போடாமல் தவிர்த்தது தான் இந்தியா. அதுக்கடுத்து நடக்கக்கூடிய மீட்டிங்களில் அந்த மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது தொடர்பான முடிவுகள் எதுவும் எட்டப்படாமலே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் உயர்நீதிமன்ற மதுரைகளையும் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குடியுரிமை கொடுப்பதற்கு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அபிராமி அவர்களுடைய கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அதில் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்ப்பாகவும், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாகவும், அவர்களுக்கான குடியுரிமையை பேசக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும், அந்த ஒரு தீர்ப்பை வச்சு மீதி இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறதையும், இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை அரசு கையாண்டு விஜய் சேதுபதியினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த படம் வலியுறுத்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து அனைவரையும் மனிதர்களாக நேசிப்போம், எல்லைக்கோட்டை சுருக்கிக்காதீங்க, உங்களுடைய அன்பை விரிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் சேதுபதியினுடைய அந்த குரல் அப்படிங்கிறது இயக்குனருடைய பிரம்மாண்ட குரல். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. மறைந்த நடிகர் விவேக் அவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. விவேக் அவர்களை மறுபடியும் திரையில உயிரோட்டமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களுக்கும், இயற்கையில் ஒரு பங்காக இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விவேக் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான சல்யூட் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக. விஜய் சேதுபதி மாதிரியான பிரம்மாண்ட நடிகர்கள் இந்த மாதிரியான சமூக அக்கறையுள்ள படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கும் பிரசாத் சிக்னேச்சர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற படத்தை பாருங்கள். நல்லாயிருக்கு படம். தேங்க்யூ. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.